இதுவரைக்கும் மாலா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு மாலா சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் பருப்பு போலி. இதற்கு தேவையான பொருட்கள்: மைதா 3 கப், கடலை பருப்பு 200 கிராம், வெல்லம் 200 கிராம், ஏலக்காய் 1, உப்பு தேவையான அளவு மற்றும் நெய். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 கப் மைதா எடுத்துக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ பிசைஞ்சாச்சு. இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 மணி நேரம் தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுறணும். மாவு ஊறுறதுக்குள்ள நம்ம போலிக்கு தேவையான பூரணத்தை தயார் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 10 நிமிடம் ஊறின பிறகு ஒரு பாத்திரத்தில் இந்த கடலைப்பருப்பை சேர்த்துடணும். கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். இதை நம்ம குக்கரில் கூட வேக வைக்கலாம், ஆனால் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதனால தான் நம்ம பாத்திரத்தில் வேக வைக்கிறோம். இது 2 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு தட்டு போட்டு மூடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுது. இப்போ கடலைப்பருப்பு பாதி வெந்துடுது. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுது. பருப்பு நல்லா வெந்துடுது. இது இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும், ரொம்ப குழைய விடக்கூடாது. பருப்பு நல்லா ஆறின பிறகு இதை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும். இப்போ இதை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்தாச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடணும். கூடவே ஒரு ஏலக்காவையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதில் 200 கிராம் வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்மளோட பூரணம் தயாராயிடுது. இப்போ மாவு 2 மணி நேரம் ஊறிடுது. இப்போ இந்த மாவை எண்ணெயில் நனைச்சி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம். பூரணத்தையும் அதே அளவு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை எண்ணெயில் தொட்டு தேய்ச்சி எடுத்துக்கணும். முதல்ல இதை போல் திக்காக தேய்ச்சிக்கணும். நடுவில் கனமாகவும் ஓரத்தில் மெல்லிசாகவும் இதை போல் தேய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு
பூரணத்தை இதே போல நடுவுல வெச்சி மடிச்சி தேய்ச்சிக்கணும். இப்ப இது மேல எண்ணெய் தடவி நல்லா தேய்ச்சிக்கணும். இப்போ இத தேய்ச்சாச்சு. இதே போல எல்லா போலியையும் செஞ்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு தவாவுல நம்ம செஞ்சு வச்சிருக்க போளிய போட்டு இது மேல கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் சமந்த பிறகு இப்ப இத திருப்பி போட்டுக்கலாம். இப்ப இதல இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்ப இது ரெண்டு பக்கமும் நல்லா சவந்துடுது. இப்ப இத எடுத்துடலாம். அடுத்து இதே போல வெண்ணெய் போட்டு போலி செஞ்சிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா சவந்துடுது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்பொழுது நம்முடைய சுவையான சூப்பரான பருப்பு போலி தயார். கூடவே காரவடையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். காரவடையை ஏற்கனவே நம்ம செஞ்சிருக்கோம். அதோட லிங்கை இதில் கீழே கொடுத்துருக்கோம், பாருங்க. நாசியில் மனம் கமழட்டும், நாவின் சுவை கூடட்டும், கண்ணுக்கு விருந்தாய் அமையட்டும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.